ரோபோ என்னும் எந்திர மனிதனின் செயல்பாடுகள் அனைத்து துறைகளிலும் மேலோங்கி நிற்கிறது. இந்த நிலையில் பாதிரியார் பணியிலும் ரோபோ ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அது பக்தர்களுக்கு ஆசியும் வழங்குகிறது. இத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த ரோபோ ஜெர்மனியில் விட்டன்பர்க் நகரிலுள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ஜெர்மனியைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியார் மார்ட்டின் லூதர் ப்ராட்டஸ்டன்ட் சீர்திருத்தங்களை பரப்ப 95 ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார். அதன் 500 ஆண்டு நினைவை குறிக்கும் வகையில் இந்த ஆண்டு, அதாவது 2017 ஆண்டு, விக்டன்பர்க் தேவாலயத்தில் ரோபோ பாதிரியார் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ரோபோவுக்கு பிளெஸ் யூ 2 என பெயரிடப்பட்டுள்ளது. இது ஹெஸ்ஸி மற்றும் நாஷாயு இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவ தேவாலயத்தினரால் உருவாக்கப்பட்டது. இதில் தொடுத்திரையுடன் கூடிய உலோக பெட்டி உள்ளது. இருபுறமும் 2 கைகளும் 2 கண்களுடன் தலையும் உள்ளது. அதில் டிஜிட்டல் வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு வரும் பக்தர்களை இந்த ரோபோ ஆண் மற்றும் பெண் குரலில் வாழ்த்தி வரவேற்கிறது. மேலும் தனது 2 கைகளை உயர்த்தி அவர்கள் விரும்பும் மொழியில் ஆசியும் வழங்குகிறது. அப்பொழுது கைகளில் சிவப்பு நிற விளக்கு எரிகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வாசகத்தை கூறுகிறது. அதை பிரிண்டாகவும் எடுத்துக்கொள்ள வாய்ப்பு அதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று ஆங்கிலம், ஜெர்மன் உட்பட 5 மொழிகளில் இந்த ரோபோ ஆசி வழங்குகிறது. May the God of hope fill you with all joy and peace in believing, so that you may abound in hope by the power of the Holy Spirit. தனி சிறப்பு மிக்க இந்த ரோபோ தேவாலயத்துக்கு வருகை தரும் அனைத்து தரப்பினரையும் வெகுவாய் கவர்ந்துள்ளது. ஒரு இயந்திரத்திடம் ஆசீர்வாதம் பெறுவதா? வேதம் இதை அங்கீகரிக்கிறதா? உண்மையாகவே இந்த ஆசீர்வாதம் பலிக்குமா என பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை, கேள்விகளை முன்வைத்து ஒரு சாரார் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனாலும் பலரும் இது வித்தியாசமான அனுபவமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளனர். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு இயந்திரத்திடம் மனிதன் ஆசீர்வாதம் பெறுவது என்பது அது முறையான செயல் அல்ல. தேவாலயத்துக்குள் ரோபோவின் வருகை என்பது மிகவும் அவமானத்துக்குரிய ஒரு செயலாகவே நான் இதை பார்க்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் கருத்துக்கள் என்ன? உங்கள் விமர்சனங்களை தைரியமாய் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். இதுபோன்ற செயல்கள் இனி எழும்பாதிருக்க செபிப்போம், உற்சாகமாய் செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.